உறவெல்லாம் வாழ்த்தி பாடவே, பெரியோரெல்லாம் ஆசி கூறவே, நிலையா பந்தக்கால் நடுவோமே. வந்தாச்சுமா சொந்தமெல்லாம் ஒண்ணாச்சுமா, எல்லாருக்கும் ஜாலி ஜாலி தான், அதை கொண்டாடும் கல்யாண வீடு தான். வரம் போல நல்ல வரணும்னு புடிச்சாட்டியா போத்து சக்கர பொங்கல் மேல நெய் மின்னல் மின்னல் போல ரெண்டு உள்ளவு குழுது ஏனோ புதுசா. உல்லாசமா வானத்துல கூடு கட்ட போறியளே, சந்தோஷமா வாழ்க்கையில ஜோடி கட்ட சேந்தியளே, எங்கெங்கோ பிறந்து இன்பத்தில் இணைஞ்ச மனசே. நீதான் சாமி உலகம் கொண்டாடு, கல்யாணம் தான் வந்தாச்சுமா சொந்தமெல்லாம் ஒண்ணாச்சுமா, எல்லாருக்கும் ஜாலி ஜாலி தான் அது கொண்டாடும் கல்யாண வீடுதான். இது கண்ணா பின்னாக்காரலாகலா, பல வீச இவ இமைகள் அசைச்சா, வரம் போல நல்ல வரணும்னு புடிச்சா. வாங்க சின்னத்தை, வாங்கன்னு சொல்றதுக்கு நல்ல இடம் தான் இந்த இடம்.
பார்த்த இடத்துல கேட்காம வேற எங்க கேட்க சொல்றீங்க? பார்த்துட்டு பார்க்காத மாதிரி மூஞ்சிய திருப்பிக்கிட்டா போக முடியும்? அக்கா, ஒரு சாதாரண கேள்விக்கு எப்படி திமிரா பதில் சொல்ற பாத்தியா? எங்க நல்லா தாங்க உங்க தங்கச்சி மகளை பொண்ணு பார்த்தோம், பொது கக்கூசுல வச்சா பொண்ணு பாக்குறது கர்மம். நிலாவை பாக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் அது வீட்டுல வச்சு பார்த்தா என்ன, ரோட்ல வச்சு பார்த்தா என்ன, காட்டுல வச்சு பார்த்தா என்ன, இல்ல கக்கூசுல வச்சு தான் பார்த்தா என்ன, எங்க பார்த்தாலும் நிலா நிலா தானே. அக்கா, உன் மகன் பாக்குற பார்வையும் பேசுற பேச்சும் சரியே இல்ல. இப்பவே அவ காலில விழுந்து கும்பிட்டுருவான் போல இருக்கு, பாத்துக்கா. ஏமா, பொம்பளை புள்ளையா லட்சணமா வெளிச்சம் வரதுக்கு முன்னாடி கருக்கல்லையே இதெல்லாம் முடிச்சுக்கிறது இல்லையா? விடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படியா வெளிச்சத்துல வருவேன்? ஏன் அத்தை, இது என்ன கிராமமா? வெளிச்சம் வரதுக்கு முன்னாடியே கம்மா கரைக்கு போய் கருக்கல்லையே முடிச்சுக்கிறதுக்கு. உங்களை மாதிரி வெட்ட வெளியில போறவங்களுக்கு தான் இருட்டு வேணும், எங்களை மாதிரி கக்கூஸ்ல போறவங்களுக்கு எதுக்கு இருட்டு? அப்புறம் இதுல என்னத்த ஆம்பளை பொம்பளை வித்தியாசம்? இயற்கையான விஷயம் தானே, எல்லாருக்கும் வரது தானே? சபாஸ், பொட்டில் அடிச்ச மாதிரி என்ன பேச்சு, சூப்பர் ரம்யா சூப்பர். அக்கா, பேச்ச பத்தி அக்கா எப்படி பேசுறா பாரு. டெல்லிக்காரிங்க எல்லாம் இப்படிதான் கொழுப்பு பிடிச்சவளுங்க, சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாம எடுத்துரிஞ்சு பேசுவாளுங்க. ஜாக்கிரதையா இருந்துக்க அக்கா, டெல்லிக்காரி. ஏய், என்ன இங்கே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? கூட்டம் எல்லாம் போயிடுச்சு, உள்ள போங்க. ஏய் ரேவதி எங்கடி? அவ அப்பவே போயிட்டா, நீ வா உள்ள போலாம், சீக்கிரம் வா அக்கா. கரும பிடிச்ச இளவு, நான் போறதுக்காக கூட இந்த வரிசையில நின்னது இல்ல, இவங்களுக்காக நிக்க வேண்டியதா போச்சு. சரி, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க, நான் இருந்து இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வரேன். சரிங்க அம்மாச்சி. அக்கா, அத்தையும் அவங்க தங்கச்சியும் ஒரே அட்டகாசம் கா. என்னடி நீ, வந்து இறங்கி அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அட்டகாசம் அதை இதுங்கிற? ஐயோ, அதையும் கேக்குறேன். முதல்ல நம்ம வீட்டுல தங்க மாட்டேன்னு சொன்னாங்க, இப்ப நம்ம வீட்டுல தங்குறாங்களா? ஆனா ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரணுமா? யாருக்கா வாங்கிட்டு வர்றது? அதான பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன், விடு வா. சரி. எதுக்கு? எதுக்கா? என்னங்க, ரம்யாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அக்காங்கிற முறையில நான் போய் அவங்க முன்னாடி நின்னு வந்தவங்களை வாங்கன்னு முறைக்கு கூப்பிட வேண்டாமா? ஒண்ணு வேணாம், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் சீன் எல்லாம் போடாம அடக்க ஒடுக்கமா இரு. அதான் வந்தவங்க வரவேற்கிறது நான் போயிட்டேன்ல, அப்புறம் என்ன, நாளைக்கு தான் அபிஷியலா பொண்ணு பார்க்க போறாங்க, நீ நாளைக்கு போனா போதும். நாளைக்கா? என்னங்க சொல்றீங்க, அதெல்லாம் முடியாது, நான் இன்னைக்கே போவேன். அரஞ்சனாவை விளங்காதவளை, பொண்ணு பார்க்க வந்த கோஷ்டி மொத்தமும் தங்கறதுக்கு இடம் இல்லாம திட்டாடிட்டு தெரியுதுங்க. நீ இப்ப அங்க போனேன் வச்சுக்க, நம்ம வீட்டுல தங்கிக்கலாம்னு சொல்லி மொத்தமா கிளம்பி இங்க வந்துருவாங்க. பாத்தீங்களா?
பத்தாததுக்கு உங்க அம்மாச்சி வேற வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம அனுஷியா வீட்ல போய் தங்கிக்கோங்கன்னு யோசனை சொல்லி கொடுத்துட்டு இருக்கு மூதேவி. என்னங்க எங்க அம்மாச்சி மூதேவின்னு சொல்றீங்க? ஏய் நான் ஒன்ன சொன்னே மூதேவி. எங்க நான் தெரியாம தங்க கேக்குறேன். அவங்க எல்லாம் இங்க வந்து தங்கறா என்னங்க? மிஞ்சு மிஞ்சு போனா எத்தனை நாள் தங்க போறாங்க? ரெண்டே ரெண்டு நாள் தானே தங்கிட்டு போட்டோமே. ஏண்டி ஊர்ல இருந்து வரவங்க எல்லாம் தங்கிட்டு போறதுக்கு நான் என் குடும்பம் நடத்திட்டு இருக்கேனா இல்ல லாட்ஜ் நடத்திட்டு இருக்கேனா? உங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் சொந்தக்காரங்களை வீட்டுக்குள்ள தங்க விடாம துரத்தி அடிக்கிறதுனாலதான் லாட்ஜ்ங்கிற கான்செப்டே வந்துச்சு. அப்படியே குத்தி போடுவேன். எனக்கே கான்செப்ட் சொல்ல தெரியா நீ? ஏண்டி நான் சம்பாதிக்கிறது எல்லாம் நீ தின்னு அழிக்கிறது பத்தாதுன்னு வரவங்க வேற தின்னு அழிக்கணுமா? மாடு கட்டி போடிச்சா மாலாதுன்னு ஆணை கட்டி போடிச்சாங்களா அந்த காலத்துல? நான் பொண்ணை கட்டி மாடடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஒருத்தி திங்கிற தீனிக்கே இங்க கிளியுது, இதுல அவங்க வேற தின்னு கிளிக்கணுமா? இங்க பாருங்க, சும்மா எப்ப பார்த்தாலும் நான் திங்கிறதே சொல்லி காட்டிட்டு இருக்காதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வர சொல்லிட்டேன். சாப்பாடு நாள வாங்க, நான் குண்டா இருக்கேன். ஏன் உடம்பு வாக அப்படி? எங்க அம்மாவும் குண்டு, நானும் குண்டு, பரம்பரையிலே வந்தது. அதுக்கு நான் என்னங்க பண்றது? திங்கிற தீனிய குறடி வயிற்ற காய போடு, உடம்பு தானா குறையும். மாவாட்டுற கிரைண்டர் மாதிரி எந்த நேரமும் வாயில அரைச்சுக்கிட்டே இருந்தா போத நிறுத்துங்க. அப்படி எனக்கு உங்க சொத்தை அள்ளி போட்டு நான் அரைச்சு தின்னுட்டேன். நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வேண்டாங்கிற பிச்சத்தை தானே கடத்திக்கிறேன். அது பொறுமையா உங்களுக்கு? சபா யபார், வீட்டுக்குள்ள வந்த உடனே பஞ்சாயத்து ஆரம்பிச்ச கடுப்பாயிரும் பாருங்க. எங்க நான் அங்க ஆரம்பிச்சேன், நீங்க ஆரம்பிச்சுங்க. அதுக்கு நான் பதில் சொன்னேன், அது தப்பா? ஆமாண்டி, நான் தான் ஆரம்பிச்சேன். வரவன் போறவன் எல்லாம் என் வீட்டு தங்க வச்சு சாப்பாடு போறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. நம்மளோட பிரைவசிக்கு அது தொந்தரவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன். இவ என்னவோ பெரிய தியாக தீபா மாதிரி தங்குனா என்ன, சோத்தள்ளி போட்டு முங்குனா என்னன்னு பெருசா பொங்குற. சரி, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விடுங்க. அவங்க எங்கேயோ எப்படியோ தங்கிட்டு போட்டோம், நான் ஒன்னும் சொல்லல. என்ன சம்பளம், சைடு வருமானம் உண்டா, எவ்வளவு பெரிய வீடு, வீட்டுக்கு என்ன வாடகை, இதெல்லாம் இவங்களுக்கு எதுக்கு? ஓன் தங்கச்சி பொண்ணு பார்க்க வந்தவங்க அவளை பத்தி கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, சம்பந்தமே இல்லாம என்ன பத்தி கேள்வி எது கேட்கணும்னு கேக்குறேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லன்னு கேட்டிருப்பாங்க, அது எங்க தப்பா நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மள பத்தி ஆராயணுன்றதுக்காக தான் இப்படிலாம் கேக்குறாங்க. இவங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே வைக்கிற இடத்துல வச்சிருந்தோம் இல்லன்னு வையு, இப்படியே நமக்கு குறைச்சல கொடுத்து நம்மள எடுபடி ஆக்கிருவாங்க. இந்த மாதிரி கும்பலோட எல்லாம் ஒட்டாம விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. சரிங்க, நான் ஒட்டல, போய் முறைக்கு வாங்கன்னு கேட்டு வந்துடுறேங்க. ஏண்டி வேண்டன்னு சொன்ன கேட்க மாட்டியா நீயே? நல்லா இருக்காதுங்க, அக்கா கறி பக்கத்திலே குடியிருக்கா. அதனால நீ நாளைக்கு போனா போதும், நான் மட்டும் ஒரு மரியாதைக்கு அப்புறமா போயிட்டு தலைய காட்டி வந்துடுறேன். போத்தா போய் ரெண்டு இட்லி எடுத்துட்டு வா போ. கண்ணாடியா பாத்துட்டு இருந்தேன். ஆமா, 20 வருஷமா கண்ணாடியில தான் பாத்துட்டு இருக்கேன். உனக்கு தான் கண்டது இல்ல, போமா. அது சரி.
யாருமே போன மாதிரியே தெரியல. ஒருவேளை எதுக்கு வெட்டி செலவுன்னு வீட்டுல சமைச்சதையே சாப்பிட சொல்லிடுவாங்களோ? எப்படி அந்த வேலை மட்டும் நடக்கவே நடக்காது. சிவகாமி, என்னண்ணே? ஏன் சிவகாமி, எங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வரதுக்கு ஏற்பாடாயிருக்கா இல்ல இங்கேயே சாப்பிட வைக்கலான்னு ஏதாவது திட்டமா? கடைசி நேரத்துல அது இதுன்னு பேசி இங்கேயே சாப்பிட வைக்கலாம்னு நினைக்காதீங்க. எல்லாம் முறைப்படி நடக்கணுங்கிறதுல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம். அத உங்க முறைக்கெல்லாம் எந்த பங்கமும் வராது. நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே உங்களுக்காக ஹோட்டல்ல இருந்து டிஃபன் வரும். யாருமே ஹோட்டலுக்கு போகாம டிஃபன் எப்படி தானாவா வீட்டுக்கு வரும்? டிஃபன் வரும். அத்த நில்லு பாரு, அழகு சுந்தரிக்கு ஸ்நேகிதத்தை பாத்தியா? ஆம்பள ஸ்நேகிதம். டெல்லிக்காரிக்கா, டெல்லிக்காரி, இந்த டெல்லிக்காரிங்களே இப்படிதான் இருப்பாளுங்க. சரி, எவ்வளவுன்னு சொல்லு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அவங்களுக்கு சாப்பிட கொடு. டேய், காசு எவ்வளவுன்னு சொல்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுமா? சொல்லுடா. அதான் வேணான்னு சொல்றேன்ல. வேணாமா? ஏண்டா இவ்வளவு நாள் எங்க தோல் மேல ஏறி உட்காந்துட்டு கழுத்து அறுத்துட்டு இருந்தேன். இப்ப கல்யாணம் ஆகி தமிழ்நாட்டுக்கு போறேன். அதுக்கு நாங்க கொடுத்த ட்ரீட்டா வச்சுக்க. என்ன மச்சி, நான் உங்களை கழுத்து அறுத்தனா? ஏய் ரம்யா, ரம்யா, ஏய் ஏய் வேணா. ஏய் சொல்றல்ல, சொல்வேடா. இந்த மாதிரி சொல்றியா அக்கா? பாத்தியா, ஆம்பளை பசங்க கிட்ட எப்படி விளையாடுற பாத்தியா? மத்தவங்க நிக்கிறாங்களே, நம்மள பொண்ணு பாக்க வந்த மாப்பிள்ள நிக்கிறானே, அவன் முன்னாடி இப்படி எல்லாம் நடந்துக்கிறமேன்னு கொஞ்சமாவது கூச்சம் நச்சம் இருக்கான்னு பாத்தியா? அக்கா, டெல்லிக்காரிக்கா, டெல்லிக்காரி, இவளை நம்பாத. ஹலோ சார், நீங்க தான் மாப்பிளையா? ஆமாங்க, பேரு மனோகரன். இருந்தாலும் பயங்கர துணிச்சல் சார் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு வாயடியை கட்டிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பி டெல்லி வந்திருக்கீங்க பாருங்க. யூ ஆர் கிரேட் சார். உங்க துணிச்சலுக்கு நாங்க தலை வணங்குறோம். ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களாடா? சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம். ரொம்ப நல்ல பொண்ணு சார் ரம்யா. ஆக்சுவலி யூ ஆர் வெரி லக்கி. இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆஸ்திரேலியால இருந்தா கூட தேடி போய் கல்யாணம் பண்ணலாம் சார். அந்த மாதிரி பொண்ணு எங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக சொல்ல, உண்மையாவே. அதனால கண்ணை மூடி நீங்க தாலி கட்டலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், நைஸ் மீட்டிங் யூ. அப்ப நாங்க கிளம்புறோம். பை சார். பை. வர ரம்யா. ஏய், என்ன புடி? நான் தான் வேணாம் சொல்றேன்ல. வாய் மூடி போடுடா. சரி, போயிடு வாங்க. வாங்கது சாப்பிடலாம். அண்ணே வாங்க. அண்ணே வாசம் வந்தலா? அக்கா, இந்த டெல்லிக்காரி பழக்கம் ஒன்னும் சரியில்லை. நமக்கு முன்னாடியே ஆம்பளை பசங்க கிட்ட இவ்வளவு நெருக்கமா பழகிறவ நமக்கு பின்னாடி என்னெல்லாம் செய்ய மாட்டா. வேண்டாங்கா, இவ நமக்கு வேண்டாம். இந்த சம்பந்தத்தை அறுத்து விட்டுட்டு ஊருக்கு போற வழியை பாக்கலாம். சித்தி, ஆரம்பிச்சோம் நாரதர் வேலைய. வாய் மூட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ பூனை மடியில கட்டு சகனம் பார்த்த மாதிரி ஒன்ன போய் பொண்ணு பாக்க கூட்டு வந்த மாதிரி என்ன சொல்லணும்? டேய், இப்ப இவ வந்ததுனால என்னடா கிட்ட போச்சு? இவளுக்கு தெரிஞ்ச யோசனை இவ சொல்றா, அதுல என்னடா தப்பு? பாக்குற பார்வை தப்பு, சொல்ற யோசனை தப்பு, எல்லாமே தப்பு. ஏன் சித்தி, உனக்கு நல்ல விஷயமே கண்ணல படாதா? டேய், என்னடா ஓவரா பேசுற? அக்கா பாத்தி, அக்கா டெல்லி காரிய கண்டுட்டோம்னு எப்படி எல்லாம் பேசுற? ரம்யா கூப்பிட்டியாமா? இத வந்துட்டேன். வீட்டுக்கு இப்ப என்ன விட்டுட்டு குழந்தை மட்டும் கூட்டிட்டு போனா அவங்க நான் எங்கன்னு கேட்க மாட்டாங்களா? கேட்டா இதா சொல்லி சமாளிச்சுக்கிறேன். என்னன்னு சொல்லி சமாளிப்பீங்க? ஒரு நாள் கூட என்னால குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால கல்யாணக்கார வீட்டுக்கு போய் குழந்தைய மட்டும் கூட்டிட்டு வந்துட்டேன். அனுஷா இன்னும் அங்கதான் இருக்கா, லேட் நைட் தான் வருவான்னு சொல்லிடுவேன். ஏங்க, என்னங்க இது? நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க என்ன பத்தி என்னங்க நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க?
புருஷனையும் பொண்ணையும் விட்டுட்டு கல்யாண சாப்பாடுக்காக எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கான்னு நினைக்க மாட்டாங்களா? நினைப்பாங்க தான். ஆனா உன்ன நேர்ல பார்த்தாங்கன்னு வையே, சாப்பாட்டுக்காக நீ எங்க வேணா போய் உட்காருவன்னு தெளிவா நம்பிடுவாங்க. இங்க நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்னடானே என்ன கேலி பேசிட்டு இருக்கீங்க? ஏய், அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டுட்டி, அத பத்தி நமக்கு என்ன? அப்படி இல்லங்க, நீங்க வேற நான் லேட் நைட் தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இப்ப என்ன விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் அங்க போய் நின்னீங்கன்னு வைங்க, புருஷனையும் குழந்தையும் விட்டுட்டு டே அண்ட் நைட் சுத்துவா போல இருக்கு, அவ்வளவு நல்ல கேரக்டர் இல்ல போல இருக்குன்னு என்ன சந்தேகப்பட மாட்டாங்களா? ஏய், என்ன உன்னை பத்தி ஓவரா பில்ட் அப் குடுக்குற? நீ டே அண்ட் நைட் சுத்தினா என்ன ஆகும்? உன்னை பாக்குறவன் ஐயோ பூதம்னு பயந்து ஒதுங்கிருவான், அதான் நடக்கும். உன்னை பார்க்கும்போது அவங்களே எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க, யாருக்கும் உன் மேல எந்த சந்தேகமும் வராது. போதுமா? இவர் நான் உன் மேல சந்தேகப்பட்டதா உனக்கு பாதிப்பு, மத்தவங்க சந்தேகப்படுறத பத்தி நீயே கவலைப்படுற? எனக்கு பாதிப்பு வரத பத்தி இல்லங்க, அவங்க என்ன தப்பா நினைச்சாங்கன்னா நாளைக்கு அது ரம்யா வாழ்க்கைய பாதிக்குங்க. அக்கா காரியே எப்படி இருக்கா, தங்கச்சி காரி எப்படி இருப்பாளோ நினைச்சு வேண்டான்னு போயிட போறாங்கங்க. ஏ, அப்படிலாம் போறதுனா போட்டு விடுடி. என்னமோ ஒருத்திதான் இவ தங்கச்சி வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கற மாதிரி. இங்க பார், நீ என்ன கெஞ்சினாலும் நான் சொன்னது சொன்னதுதான். நானும் அர்ச்சனாவும் போறோம், உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போறேன். நீ வீட்டுக்குள்ளேயே நீ பாட்டுக்கு அணையாத்துக்கு பாச பொங்கி வலிஞ்சு அங்க வந்து நின்றுனா அதுக்கு தான். நீ உள்ளேயே இரு, நீ வாமா போலாம். கோயில் போனும்பா. நிப்பாட்டுன்னு சொல்றேன்.